ஹஸ்ரத் உமர் என்பது அவருடைய பெயரை சொன்னால் முஸ்லிம்களுடைய ரோமங்கள் சிலிர்க்க வேண்டும். ஏன்? உலகத்தில் சாதித்தவர்கள் அவர்கள்தான், உலகத்தின் சாதனையாளர்கள் அவர்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் 40வது. ஹஜ்ரத் அபூபக்கர் எப்ப இஸ்லாத்துக்கு வந்த? முதலாவது. ஹஜ்ரத் கதீஜா எப்ப இஸ்லாத்துக்கு வந்த? முதலாவது. முதலாவது ஆண் அபூபக்கர், முதலாவது பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுமா. ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்துக்கு வருகிறார் 40வது. ஆனால் அவ்வளோ பேரையும் ஓட்டெக் பண்ணி 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 போய் 2வது இடத்துக்கு வந்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அரசராக இருந்தார், ஹலீஃபாவாக இருந்தார். வெறுமனே ஹிஜாஸ் மாநிலம், அங்கால யமன் தேசம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார், 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாத்தினார். உலகத்தில் 2/3 முஸ்லிம் நாடு, இன்றைக்கு 57 முஸ்லிம் நாடு. 57 நாட்டுக்கும் 57 தலைவர்கள், 57 அரசியல், 57 கோணங்கள். அன்றைக்கு அந்த 57 நாடுக்கும் ஒரே தலைவர், ஒரே அரசியல், ஒரே இடம், ஒரே முஸ்லிம்கள், ஒரே தலைமைக்கு கீழ் 5000 பள்ளி கட்டினார் உலகத்தில். காட்டுங்கள் யாரையாவது 5000 பள்ளி கட்டிய தலைவரை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வேண்டுமா? அந்த பேர், இந்த பேர், 10 மௌலவிமார்ட்ட பேர் எடுப்பான். 10 மௌலவிமார்ட்ட பேர் எடுத்து 10 பேர்கிட்ட எடுத்த பேரையும் வைக்க மாட்டான். கடைசியா மனைவி ஒரு பேரை சொல்லுவா, அது பிரான்ஸ் மொழியா இருக்கும், இல்லாட்டி இந்தோனேஷியா மொழியா இருக்கும். அதுக்கு அர்த்தம் கேட்டுட்டு வருவாங்க ஹசரத் மார்ட்ட. சகோதரர்களே, உமராக வேண்டும் என்ற நீயத்தோடு உமர் என்று பெயர் வையுங்கள். ஆண் குழந்தை பிறந்தால் உலகத்தில் அவரை போன்ற, அவர்களை போன்ற மனிதர்கள், சாதனையாளர்கள் உலகம் அழியும் வரைக்கும் வரமாட்டார்கள். முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்கள், காபிர்கள், அந்நியவர்கள், அவர்கள் கூட எதிர்பார்க்கிறார்கள் உலகத்தில் உமருடைய ஆட்சி வர வேண்டும். ஆட்சியாளர்களை சிம்மாசனத்தில் தான், சபைகளில் தான் இப்ப பார்க்கலாம். அதற்கு உமரை பார்க்கலாம். உலக மகா சக்கரவர்த்தி, அவருடைய பெயரை சொன்னால் ஈரான் நடுங்கியது, அவருடைய பெயரை சொன்னால் இத்தாலி நடுங்கியது, முழு உலக வல்லரசுகள் அந்த காலத்தில் நடுங்கியது. படுத்தார் தரையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தை நெருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உலகத்தை கட்டியாண்டார். அவருக்கு கிடைத்த செல்வங்கள், கிஸ்ரா மன்னருடைய கிரீடம் கிடைத்தது. கிஸ்ரா சொன்ன ஈரான் நாட்டு பேரரசன், அந்த காலத்தில் ரஷ்யா வல்ல பேரரசு, அமெரிக்கா வல்ல பேரரசு. அந்த காலத்தில் ரஷ்யாவும் இத்தாலியும் தான் வல்லரசு. இத்தாலி, ஈரான், இது ரெண்டும் தான் வல்லரசு. ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய அரசனுடைய மணிமுடி கிடைத்தது. மணிமுடி எவ்வளவு பாரம் தெரியுமா? 192 கிலோ தங்கம். யோசிப்பீங்க, பள்ளி வாசலுக்குள்ள பொய்யெல்லாம் சொல்றார். யாருக்காவது 192 கிலோ தங்கத்தை தலையில வைக்கலுமா? தலையில் வைக்கவில்லை அவன். இப்படி ஒரு பெரிய ஒரு சங்கிலியை தொங்க விட்டு, தங்க சங்கிலியால் அந்த கிரீடம் செய்யப்பட்டிருந்தது. சரியாக சிம்மாசனத்தில் அவன் அமர்ந்தால் அவனுடைய தலைக்கு நேராக அந்த கிரீடம் இருக்கும். இப்படியெல்லாம் ஆட்சி செய்த மன்னாதி மன்னர்களுடைய சொத்துகள் காலடியில் கொட்டியது. ஆனால் உலகத்தில் ஹொத்துவா ஓதுகிறார் உலக மகா சக்கரவர்த்தி, உடுப்பில் எத்தனையோ ஓட்டைகள். சாதித்தது எதை? உலகத்தில் இஸ்லாத்தை வளர்த்தார். 3வது மாபெரும் வெற்றி பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெற்றி. அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் அந்த பாக்கியத்தை? உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹிஜ்ரி 15வது ஆண்டு. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலகத்தில் 3/2 பகுதியை வெற்றி கொண்டார் என்று சொன்னேன் தானே.
ஒரு யுத்தத்துக்கு கூட அவர் போகல. அதுதான் ஸ்பெஷல். ஒரு யுத்தத்துக்கு கூட உமர் ரதியல்லாஹு அன்ஹு போகவில்லை. மதீனாவில் இருந்து